குருச்சரணம் அம்மாவின் பொக்கிஷங்களில் முக்கியமானது நலமுடன் வளமுடன் வாழ மகா மந்திரங்கள் புத்தகம். இது அம்மாவின் ஒரு வருட உழைப்பில் உருவானது. அனைத்து கடவுள்களுக்கான மந்திரங்களும் ஸ்லோகங்களும் சித்தர் மந்திரங்களும் பரிகார மந்திரங்களும் நவகிரக ஸ்துதிகளும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து மந்திரங்களையும் தொகுத்து பெரிய எழுத்துக்களில் கனமான பேப்பரில் புத்தகமாக வெளியிட்டுள்ளார்கள். தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9845533655 மற்றும் 9341227211. குரு சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் அதோட இதை கேட்டுட்ருக்க அருமையான குழந்தைகள், அதோடு மட்டுமல்ல என்னுள் கலந்த எனது அருமையான ரேக்கி குழந்தைகள் எல்லோரும் எல்லா வளங்களும் பெற்று பிரமாதமாக வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது என்னென்னா, பகவத்கீதையில் நிறைய கதைகள் இருக்குது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு சாப்டருக்கு தகுந்த மாதிரி கதைகள் சொல்கிறாங்க. கொஞ்சம் 4வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்தை ஒட்டின கதையத்தை இப்போ நான் பேச போகிறேன் உங்களுக்கு. 4வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்தில் ஐயே நம்ம பகவத்கீதையான்னு சொல்கிறாங்களேன்னு கேட்டு பாருங்கள். கண்ணுகளாக இருக்கிற என்ன நல்லா இருக்குன்னு பார்ப்போம். என்ன இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, கல்லும் பேசுமா, அதான் இதுக்கு தலைப்பு. கல்லும் பேசுமா. இப்போ கல்லும் பேசுமாங்கிறது கேட்க போகிறீங்க. கல்லும் மாயாஜாலம் காட்ட போகிறத அடுத்த பதிவில் பார்ப்பீங்க. புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இப்போ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பரதன் அப்படின்னு ஒரு வாய் பேச முடியாத ஊமையன் தான். அவன் என்ன பண்ணுறான்னா, சும்மா சுமையை தூக்கி கூலியால் வேலை செஞ்சான். அங்கங்கே கூலியில் சுமையை தூக்கிறது, கொண்டு போய் கொடுக்கறது, வைக்கிறது. அந்த இதுலேருந்துலாம் சரக்கில் இறக்குவாங்கள்ல, அப்போ மூட்டை இறக்கி இந்த மாதிரி படைச்சிக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு சன்னியாசி ஒருத்தர் அந்த ஊருக்கு புதிதாக ஆசிரமம் ஒன்று கொண்டு வந்தாராம். அதில் அவர் வந்து இருந்தார். அப்போ மக்கள் எல்லாம் போகிறாங்க அந்த சன்னியாசிக்கிட்ட. எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கறதுக்கு ஒரு சன்னியாசிகிட்ட ஒரு ஜோக்கு சொல்லுவாங்க. அவனே சன்னியாசி, இவனையே எல்லாத்தையும் போய் அது வேணும் இது ஒன்று கேட்குறான் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த சன்னியாசி தனக்கு இது தேவையில்லை, மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காப்புல, மரங்கள் மாதிரி எந்த மரமுமே வந்து தனக்காக பழுக்காது, அது மக்களுக்கு அது சேவை செய்யறதுக்கு மட்டுமே இருக்கிறது மரங்கள். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அப்படி நினச்சிக்கிட்டு அந்த ஆசிரமத்தில் அவர் இருக்கார். இருந்தோடனே இந்த பரதனுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், நம்ம எப்படியாவது அவரை போய் பார்த்தணும், நம்ம ஏன் ஊமையாக இருக்கணும், அப்படி ஊமையாக இல்லாமல் நம்ம வந்து வெளியே வந்து பேசுறதுக்கு முடியுமான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊமை அங்கே போகிறாப்புல. அந்த சன்னியாசி என்ன பண்ணால், பாப்பா உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே அவர் என்ன பண்ணான்னா, செய்கையால் காட்டுறான், நான் பேச முடியாத ஊமை என்னை எப்படியாவது பேச வைங்க அப்படின்னு கேட்குறான். இவர் சொல்கிறாரு, நீ ஊமையாக இருப்பணுங்கிறது ஓ விதி, அதை கடவுளால் கூட மாற்ற முடியாது, அப்படி இருக்கப்போ இதை வந்து என்கிட்ட கேட்குறியப்பா, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். ஏதாவது ஒன்று செய்யணும்னா, ஐயா விடவே இல்லாமல் அழுகிறான், காலில் முட்டுறான், செய்கிறான். அவர் அந்த சாமியாரை விடலை. அவருக்கு என்ன பண்ணனே தெரில. சரின்னு வெளியே போனால் எல்லோரும் மூத்திரம் போய் கிடக்குது. பின்னாலே எப்போ அப்படித்தானே மக்கள் செய்கிறது. அவங்கள பார்த்தா ஒரு கல் கிடந்துச்சு. அந்த கல்லை எடுத்தார். கல்லை எடுத்துட்டு கொண்டாந்து, இந்தா இதை வச்சுக்கிட்டு வேண்டு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி அவனை சொல்லி அனுப்பிச்சிட்டார். ஸோ அந்த கல்லை மூத்திர கல்லை கொண்டாந்தான். கல்லை கொண்டாந்து பூராத்து என்ன பண்ண கழுவுனான். அது ஒரு கருங்கல். அந்த கருங்கல்ல நல்லா கழுவுனான். அதுக்கு நல்ல வாசனை திரவியம்லாம் பூசினான். அதுக்கு விபூதி போட்டு போட்டு வச்சு அதை தெய்வமாக ஆக்கினான். ஆக்கி அது முன்னால் உட்காந்து உட்காந்து கும்பிட்டான். சும்மா கும்பிடலை, தனக்கு தெரிஞ்சதெல்லாம் எவ்வளோ வார்த்தைகள் வருதோ அதெல்லாம் சொல்லி கும்பிட்டான். அதுக்கு தெரியும் அபிஷேகம் பண்ணால், அதுக்கு பூஜை பண்ணால். இல்லை அப்படி சில வருடங்கள் போச்சு. ரொம்ப பக்தி அந்த கல் மேலே அவனுக்கு. எனக்குள்ள அப்படி ஒரு கல் வச்சுருக்கேன். ரொம்ப பக்தியான ஒரு கல். அவ்வளோ பக்தியான அந்த கல் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் அதை தாங்காமல் அந்த பரந்தாமனே வந்துட்டார். அது கிருஷ்ண பரமாத்மாவே வந்துட்டார். அந்த கிருஷ்ண பரமாத்மா ஒளி வந்த உடனே அவன் பேச ஆரம்பித்தான். நீ பேச வேணுமே நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அந்த காலத்தில் அப்படி நடந்துச்சு சொல்கிறாங்க. இந்த காலத்தை நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். அதான் கற்களின் விதி இல்லை. ஒரு கல்லை பற்றியெல்லாம் நீங்கள் நான் பேசுகிறேன்னா நான் ஆண்டு அனுபவித்து அந்த கற்களை பற்றி பேசுகிறேன் கண்ணுங்களா. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? மக்கள் வந்து வந்து பார்க்குறாங்க. ஆஹா கல் வந்து அவனுக்கு வந்து இது கொடுத்துருச்சு கொடுத்துருச்சு வா பேச வச்சிருச்சு அது பெரிய தெய்வமாக்கணும்னு ராஜா வந்து பார்க்குறாரு. அந்த கல்லுக்காக ஒரு கோயிலே கட்டிடுறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கை, ஒரு மனிதனுடைய நம்பிக்கை, ஒரு மூத்திர கல் கூட ஒரு பெரிய கோயில் ரோமாக எடுத்துருச்சு. இதை கேள்விப்பட்ட இந்த சன்னியாசிக்கு ஆச்சரிய வேலை தாங்கலை. ஒரு மூத்தத்தில் கிடந்த வந்து ஒரு கழிவுநூல கிடந்த கல்லுக்கு இத்தனை பெருமையா அப்படின்னு நினச்சான். அப்போ அவனுக்கு ஒரு குரல் கிடைச்சா, என் முட்டாள் சன்னியாசியே உனக்குத்தான் அது கல், ஆனால் வரதனுக்கு அதுதான் கடவுள். ஸோ எந்த நினைவில் நீ இருக்கிறியோ அந்த நினைவு தான் அது செயலாகும், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். கடவுளே வந்தாரான். அப்படி ஒரு அத்தியாயத்தில் வருது. அப்போ சொல்கிறாரா, அர்ஜுனா எந்த பக்தர்கள் என்னை எவ்வித வழிபடுகிறார்களோ நானும் அவர்கள் அதற்கேற்பவே அணுகுகிறேன், அருள் புரிகிறேன். ஏனெனில் எல்லா மனிதர்களும் பல்வேறு விதங்களில் என்னுடைய வழியை பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிறது தான் பகவத்கீதையினுடைய 4வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்தினுடைய என்னது சாராம்சம். இப்போ அதில் தான் நான் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். என்னென்னா ஐயா ஹோரஸ் அப்படின்னு சொல்கிறது. அதாவதுங்க இந்த ஈஜிப்து தான் கலாச்சாரம், தெய்வ கலாச்சாரம் எகிப்து காலத்திலே ரொம்ப நாள் அது ரொம்ப ஜாஸ்தியாக வந்துச்சுங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அப்படி வந்ததில் நம்ம அந்த கலாச்சாரத்தில் உங்களுக்கு ஒன்று இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஐயா ஃபோரஸ் ஐசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்காப்புல. அந்த ஐசிஸ் வந்து சரி ஐயா ஃபோரஸ் பிரமிடுகளும் சரி எனர்ஜி நேஸில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கிடலாம். என்ன இந்த ஐயா ஃபோரஸனுடைய ஏன்னா அம்மா யார் அப்படின்னா ஐசிஸ். ஏன்னா ஐசிஸ் எப்படி இந்த குழந்தைன்னா மாயாஜாலமாக பெற்றுக்குவாள். ஏன்னா அவள் கணவரை வந்து அவங்க அண்ணனே துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவாப்பில். இல்லை துண்டு துண்டாக வெட்டி போட்டதுனால அந்த செத்துன்னு சொல்கிறேன் அவன், என்னை செத்துங்கிற அந்த காலை நான் கையில் வச்சுக்க மாட்டேன். அது வந்து கட்டு கட்டு அவனை வந்து 12 துண்டாக வெட்டி நைல் நதியில் விட்டுருவான். இல்லை அது போய் ஒரு மரத்தடியில் ஒதுங்கிடும். அப்போ இவன் எடுத்து அதெல்லாம் சேர்த்து அவனுக்கு உயிர் கொடுத்து அந்த மாதிரி பிறந்துக்கிட்ட குழந்தை தான் ஐயா ஃபோரஸ். அந்த ஐயா ஃபோரஸ் அதுக்கப்புறம் படையெடுத்து போய் தன்னுடைய அந்த இவரை மாமனை கொல்றான். கொண்டுட்டு நாட்டை அரசாளுகிறான். தாய்க்கும் தந்தைக்கும் உரியவன் யாருன்னா அது ஐயா ஃபோரஸ். அதில் அவனுடைய இடது கண் வலது கண் ரெண்டு இருக்கு இல்லையா. இப்போ ஐயா ஃபோரஸை 2 கண்ணை காப்பிட்டிருப்பாங்க. ஒன்று வந்து ரா ரே அப்படின்னு சொல்கிற சன்காடை குறிக்கிற அதோடைய ரைட்டை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ரைட்டை அப்படின்னு போட்டு காமிப்பாங்க. ரைட்டை ஒன்று. ரெண்டாவது வந்து அதனுடைய 2வது கண்ணான லெப்டை. இந்த லெப்டை என்னன்னா அவனுடைய மாமன் தோத் அப்படின்னு சொல்கிறது. தோத்துங்கிறது வந்து மந்திரி, அறிவு, ஞானம், தைரியம் எல்லாமே தோத்துக்கு உண்டு. அந்த காடு இருக்கும் இல்லை. இப்போ இந்த தோத்து இல்லாமல் நான்லாம் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போனதில்லை. தோத் வந்து தட் அமௌண்ட் ஆஃப் வெரி குட் கார்டு தெரிஞ்சுக்கோங்க கண்ணுங்களா. இதை இதை உங்களுக்கு விஷயமாக சொல்கிறேன்னா நீங்கள் கொஞ்சம் கவனித்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? தோத்தை நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு எந்த ஆஸ்பத்திரி போனாலும் உங்களுக்கு டயக்னோசிஸே மாறிடும். இதை நான் ரொம்ப நாள் செய்யலை, ஒரு 29 வருஷமாக பண்ணிக்கிட்டுருக்கேன்னா பாருங்களேன். அதுக்கு மேலே தான் பண்ணிகிட்ருப்பேன். நான் அந்த காலத்துலேருந்தே பண்ணுறேன். 30 வருஷமாக நான் தோத்து இல்லாமல் போனதே கிடையாது. சரி, இப்போ இந்த ரைட்டை அப்படின்னு சொல்லிக்கிற அந்த ஐயா ஃபோரஸு நாம் வந்து சிலை வச்சுருக்குறோம், அதுக்கப்புறம் ஐசஸ் வச்சுருக்கோம், அப்புறம் பிரமிட் இருக்குது, சூப்பர் பிரமிட் இருக்குது. என்னத்துக்கு உங்களுக்கு இந்த ஐயா ஃபோரஸ் பிரமிட் இருக்குது. அதில் ரைட்டை வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா அது வந்து சூரியனுடைய ரிலேட்டடோடது. சூரிய ரிலேட்டடாக இருக்கிறனால மேஸ்குலைன் எனர்ஜி, ஆண் தன்மை நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ஒரு காரணங்களை உணர்த்தும், ஒரு சரியான கணக்கெடுக்க வைக்கும் நம்மளை. அது மட்டும் இல்லை, மொழிகள் நல்லா பேச முடியும். குட் லக், ஐ வாண்ட் குட் லக்னா அது அந்த ஐயா ஃபோரஸை வச்சுக்கணும். புரிஞ்சுதா? குட் லக்குக்கு அது. அப்புறம் வாழ்க்கையில் ஒரு புது பாதை எனக்கு தெரியணும். அது மட்டும் இல்லை, நான் ஒரு க்ரியேட்டிவாக, அதாவது ஒரு உருவாக்குதலா ஏதாவது நல்லா உருவாக்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஐ ஆஃப் ஃபோரஸ் உடைய ரைட் ஐ இருக்கிறத வாங்கணும் அதுல எல்லா பலனும் கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டு ஐ ஆஃப் ஃபோரஸ்லயே ப்ரொடெக்ஷன் கிடைச்சிரும் ஏனா ஐ ஆஃப் ஃபோரஸ்னாலே ப்ரொடெக்ஷன் னு அர்த்தம் அது லெஃப்ட் ஹேண்டாலோ ரைட் ஹேண்டாலோ அது ப்ரொடெக்ஷன் உங்களை பாதுகாக்கும் புரிஞ்சிச்சா அதனால ஐ ஆஃப் ஃபோரஸ் வச்சிட்டீங்கன்னா ஒரு பர்టిక్యులரா அந்த கண்ணுல இருந்து ஒரு கோடு வந்திருக்கும் நீங்க இப்ப பாப்பீங்க அது வந்து राइट आई இருந்துச்சுனா இந்த வேலையெல்லாம் செய்யும் இதே நமக்கு லெஃப்ட் ஐ அப்படினு வெச்சுக்கோங்க லெஃப்ட் ஐ என்ன செய்யணும் ஐ ஆஃப் தோத் அப்படினா அது என்ன பண்ணா மூன் ரிலேட்டட் இப்ப நான் முதல்ல சொன்னது என்னது ஐ ஆஃப் ரா அப்படினு சொல்றது என்னன்னா சன் ரிலேட்டட் அதாவது சூரிய ஒளியினுடைய பவரை குறிக்குது இதே வந்து லெஃப்ட் ஐ வந்து தோத்தை குறிக்குது அது வந்து மூன் ரிலேட்டட் சந்திரனுடைய ரிலேட்டட் அப்ப என்ன கிடைக்கும் நேச்சுரலி மன அமைதி மனக்குழப்பம் நீங்கிறது நல்ல தாம்பத்தியம் வாழ்றதுக்கு ஆஹா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லதா கெட்டதா அதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சா அப்புறம் மேஜிக் அதிசயங்கள்லாம் பண்ணுறதுக்கு சும்மா இல்லை மனசு அப்படிங்கிறது சும்மா இல்லை அந்த மனசை கொண்டு வந்து மேஜிக் அதிசயங்களை பண்ணுறதுக்கு புரிஞ்சிச்சா அப்புறம் வியாதியிலேருந்து தப்புறதுக்கு எல்லா வியாதியிலேருந்து நம்ம தப்பிச்சாகணும் அது வியாதிகள்லேருந்து குணமாக்கு இப்போ அது நம்ம இந்த ரெண்டு இதுவுமே இப்போ நம்ம ரைட் ஐயாக இருந்தாலும் சரி லெஃப்ட் ஐயாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் இந்த பிரமிடு இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் வியாதிகள் குறையும் நம்ம பெட் சைட்லேயே நம்ம வச்சுக்கணும் இந்த பிரமிடை அதுவும் ஆர்கனைட் பிரமிடாக இருக்கும் இந்த ஆர்கனைட் பிரமிடு என்ன இருக்குன்னா மற்ற பிரமிடு எல்லாமே கீழ்நோக்கி எனர்ஜியை கொடுக்கும் ஆனால் ஆர்கனைட் பிரமிடு வந்து மேல் நோக்கி எனர்ஜியை தள்ளும் பிகாஸ் ஆஃப் த பீசோ எலக்ட்ரிக் சிஸ்டம் இதுதான் வித்தியாசம் புரிஞ்சுதா இந்த இதை வந்து இப்படி க்ளோஸ்டாக இருக்கே அது ஓப்பனாக இருந்தால் தானே அப்படி கிடையாது இந்த ஐயா ஃபோரஸை பொறுத்த வரைக்கும் இது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு மேல் நோக்கி அனுப்புதுன்னு மறந்துடக்கூடாது இந்த பிரமிட் ஆர்கனைட் பிரமிட்ஸ் எல்லாமே மேல் நோக்கி வந்து எனர்ஜியை டாப் டாப்னு அடிக்கும் அது நாங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கோம் அதை எப்படி அந்த எனர்ஜி வருது அப்படின்ட்டு இதில் இப்போ நிறையா இருக்குது உங்களுக்கு இதில் இப்போ 7 சக்கரா பிரமிட் இருக்குது 7 கலர்ஸ் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும் 7 சக்கரங்கிறது என்ன 7 சக்கரங்கள் நமக்கு இருக்குது 7க்கு 7 கலர்கள் இருக்குது அப்போ அந்த 7 கலரையும் உங்களுக்கு அதனுடைய எமனேஷன் அந்த எமனேஷன் 7 கலரையும் ஒன்றாக்கிற என்ன வரும் வெள்ளை வரும் அதனால் வெள்ளை கலராக கிடைக்குங்கிற மறந்துடக்கூடாது இந்த 7 கலர்களையும் 7 சக்கராக பாதுகாக்கிறது என்னென்னா ஐயா ஃபோரஸினுடைய லெஃப்ட் ஐ பிரமிடு புரிஞ்சிச்சா இந்த லெஃப்ட் ஐ பிரமிடு தான் சூப்பராக உங்களுக்கு வேலை செய்யும் இதே ரைட் ஐ வித்தியாசமானது புரிஞ்சுதா ரைட் ஐ வந்து என்ன பண்ணணும் கொஞ்சம் மேஸ்குலின் எனர்ஜி கொஞ்சம் ஹை அப் அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யுது என்னென்னா ரைட் ஐ என்ன பண்ணும் பலத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்துக்கு கொரோனா இருக்க காலத்துக்கு அது ஒன்று எல்லா வீட்லேயுமே இருக்க வேண்டியது அது வந்து அதனால அதுக்கு வந்து ஒயிட் குவார்ட்ஸெலாம் போட்டு அதில் பிளாக்லாம் வச்சு அந்த பிரமிடை பண்ணியிருக்காங்க வாழ்க்கையில் புது பாதை வேணும் என்ன பல மொழிகளை கற்றுக்கிட்டே ஆகணும் காரணங்களை உணர்த்தணும் என்னென்னா அவன் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரைட் ஐ ரா பிரமிடு ஐயா ஃபாரஸ்டில் அதுக்கப்புறம் தோத்து பிரமிடு ஐ லவ் தோத்து பிரமிடு அதனால் நான் நிறையா தோத்து பிரமிடு வச்சுருப்பேன் ஏன்னா தோத்து வந்து மந்திரி பயங்கர வந்து பவர் உள்ளவர் யாருன்னா அது தோத்தை கையில் வச்சுக்கிட்டிங்கனாலே போகிறோம் தோத்து காடு நான் இப்போ உங்களுக்கு காமிக்க சொல்கிறேன் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இதை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வேலை ரொம்ப கம்மி தான் கண்ணுங்களா நான் அது மாதிரி பண்ண சொல்லியிருக்கேன் ஏன்னா அது உங்களுக்கு போக சொல்லணும் உங்கள் எல்லோரும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஏன்னா இது வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பண்ணி கேட்டு பாருங்கள் உடனே இதுக்காக விசாரிங்க அப்போ உங்களுக்கு அதனுடைய விஷயங்கள் புரியும் புரிஞ்சா கண்ணுங்களா இதெல்லாத்தையும் கேட்டுட்டு கட்டாயமாக இதை வச்சுக்கோங்க நான் இப்போ உங்களுக்கு எங்கே வந்து ஒரு கதையில் ஆரம்பித்தேன் பகவத்கீதையில் முடித்தேன் பகவத்கீதையிலேருந்து என்ன பண்ணிட்டேன் ஈஜிப்ட் போயிட்டேன் எகிப்தினுடைய இதை பண்ணியிருக்கேன் அங்கே நமக்கு மக்களுக்கு என்னென்ன கிடைக்கிது அந்த மாதிரி இதில் ஐசிஸ் யார் ஐசிஸுடைய மகன் யார் ஐயா ஃபோரஸு இவங்கெல்லாம் நமக்கு என்ன விதத்தில் நமக்கு உதவுறாங்க இதுதான் இன்றைக்கி இதை வச்சு இந்த உலகத்தையே ஆளலாம் ஆள முயற்சி பண்ணுங்கள் ஒரு சின்ன மூத்திர கல் தான் கடவுளாகவே ஆச்சு இப்போ உங்களுக்கு இவ்வளோ பவர் இருக்குது என்னென்னலாம் செய்யணும்னு யோசிச்சு பாருங்கள் அதான் ஓகே கண்ணுங்களா ஐ லவ் யூ ஆல் my lovely children. Good luck. Bye-bye.